ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய எஸ்எம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை பார்க்க போறோம். அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேக அபிமானம். இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு சாதுவை பத்தின கதை. ஒரு ஆள் வந்து என்ன கண்ணா அப்படின்னு திட்டிட்டாரு, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒருத்தர் வந்தாரு. பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் சொன்னாரு, திட்டுறதுல என்னப்பா மன உளைச்சல் ஆக போது, அதுக்கு திட்டு வாங்கினவர் ஒரே புலம்பலா போச்சு, என்னடா இது, நாமளே ஒருத்தர் திட்டாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம், இவர் என்னடானா அது என்னப்பா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகான், அவர் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்றதை நம்ம இந்த கதையில பாக்கலாம். ஊர் ரயில்ல ஒருத்தர், அதாவது அவர் ஒரு சாது, அவர் பாத்தீங்கன்னா ஹரித்வார் வரைக்கும் பயணிக்கிறாரு. அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம், உட்கார்றதுக்கும் இடம் இல்லாம ரொம்ப இடைஞ்சலா பயங்கரமாவே இருந்தது. அந்த சாது பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு அந்த ட்ரெயின்ல பயணிக்கிறாரு. அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் டிக்கெட் எடுத்தும், பாதி பேர் எதுக்கடா இந்த டிக்கெட் அப்படின்னு நினைச்சு டிக்கெட் எடுக்காமலும் நிறைய பேர் அந்த ட்ரெயின்ல அவரோட பயணிக்கிறாங்க. உட்கார்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் படுத்துக்கிட்டு இருந்த பக்கத்துல அவர் கால் பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தது. சாது போய் அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. இரவு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆள் புரண்டு படுக்க அவர் கால் வந்து பாத்தீங்கன்னா சாது மேல பட்டது. இந்த சாதுக்கு அது அவமானமா பட்டது. இருந்தாலும் அதை அவர் சகிச்சுக்கிட்டு பயணிச்சாரு. காலையில பொழுதும் விடியுது, ஹரித்வாருக்கு சாதுவும் வந்து சேர்றாரு. சேர்ந்த அப்புறமா அங்கிருந்து ஒரு ஞானியை சந்திச்சு அவர் இரவுல ஏற்பட்ட துக்கமும் அவரோட மனக்கசப்பையும் அந்த ஞானி கிட்ட சொல்றாரு. ஐயா, எனக்கு இது மாதிரி ஏற்பட்டது, இது தவறா தவறு இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஞானி, இது தவறுதான், உனக்கு இன்னும் தேக அபிமானம் இன்னும் போகல அப்படின்னு அந்த ஞானி அந்த சாதுவை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு விளக்கமும் சொல்றாரு, என்னன்னா அதாவது ஒரு ஞானி தனக்கு வந்தனை செஞ்சா அவங்க சந்தோஷப்படவும் மாட்டாங்க, அதுவே நிந்தனை செஞ்சாலும் அதுக்கு கவலைப்படவும் மாட்டாங்க. உனக்கு இது தோணுச்சுன்னா அது தவறுதான் அப்படின்னாரு. நிந்தனை அப்படின்றது ஒரு ஒளி. நமக்குள்ள தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒளி நம்மளை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த தேக அபிமானம் எப்ப நம்மளை விட்டு போகுதோ அப்பதான் அந்த ஒளியும் நம்மளை விட்டு போகும், நிந்தனை அப்படின்ற ஒளி. அதுக்கு இன்னொரு விளக்கமும் அந்த ஞானி சொல்றாரு, என்னன்னா ஒரு சாதகன் தனக்கு வர்ற பாராட்டை விஷம்னு நினைச்சு பயப்படணுமா, அவமானத்தை அமிர்தம்னு நினைச்சு சந்தோஷப்படணுமா, இதுவும் அந்த ஞானி ஒரு விளக்கமா அந்த சாது கிட்ட சொல்றாரு. அதனாலதான் அவமானப்பட்டா நமக்கு எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள தோணுது. அதனாலதான் நம்மளை யாருமே இதுக்கு உதாரணமா காட்ட மாட்டாங்க, ஏன்னா இந்த ஒளி நம்மளை எப்போதுமே சுத்திக்கிட்டு தான் இருக்குது. புத்தரையும் கபீரையும் மட்டும்தான் இதுக்கு உதாரணமா காட்டுறாங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயம் அப்படி. புத்தரை அவமானப்படுத்த கௌசாம்பி ராணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணை கழுத்தறுத்து கொன்னு அந்த சடலத்தை புத்தரோட வீட்டு வாசல்ல போட்டாங்களாம். காலையில எழுந்து மத்தவங்க பார்த்ததும் புத்தர் தான் இந்த பெண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா புத்தர் அதுக்காக கவலைப்படவே இல்லை, ஏன்னா அவர் தான் அந்த தப்பு பண்ணலையே, ஒரு நாள் கண்டிப்பா இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும், அந்த சமயம் தான் யாருன்னு அவங்களுக்கு புரியும் அப்படின்னு புத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தார். புத்தர் இந்த விஷயத்தை பண்ணல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா புத்தரோட புகழ் இன்னும் மேல போச்சு. அதே போலதான் கபீரையும் ஒரு பெரிய சபையில ஒரு பெண் நடுவுல பூந்து கபீருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கபீர் அதை பத்தி கவலையே படல, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அது என்ன உண்மை அப்படின்னு. அவங்களை போலலாம் நாமளும் இருக்க கத்துக்கணும், நிந்தனை அவமானம் இதையெல்லாம் கடவுள் தர வரப்பிரசாதம் மாதிரி, இதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு ஞானி சாதுவை பார்த்து சொல்றாரு. இதுதான் தேக அபிமானம் அப்படின்ற கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிராவல் வித் எஸ்எம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் எஸ்எம். டாடா.